நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியாத பைக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி பாருங்க என்னென்ன வண்டிகள், என்னென்ன கார்கள், எல்லாம் பயங்கரமாக இருக்கு. அந்த தலை தோனி வச்சிருக்கிற வண்டி, இந்த வண்டி தான் நீங்கள் ரோட்டில் அவ்வளோ பார்க்கவே முடியாது, சுத்தமாக பார்க்க முடியாது. H2R. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபாலோ ஜாக். ஸோ கரண்டாக இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருச்சி. திருச்சியில் உள்ள ஏர்போர்ட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மாரியாஸ் சிட்டி. இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஏரங்க, அதாவது ஒரு பெரிய ஏக்கரில் நம்ம வந்து வீடு, வாசல், ஹாலு, இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஏரியா. ஸோ அந்த கம்யூனிட்டி ஏரியாவில் ஒரு சூப்பரான ஈவெண்ட் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரே நாள் ஈவெண்ட்டு தான். நம்ம ஊரில் உள்ள எல்லா வகையான சூப்பர் பைக், எல்லா பிராண்ட்லேருந்தும் இந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிது. ஸோ அந்த இடத்துக்கு போய் என்னென்ன பைக் நிற்கிது, எப்படி அந்த பைக்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் அந்தந்த பைக்கோட ஓனர்கிட்ட நம்ம உரையாடலாம், அந்த பைக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் அந்த ஆடிட்டோரியம் வரும். அங்கே தான் அந்த பைக்லாம் நிற்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஷோ நடத்துகிறாங்க. எல்லா பைக் ஓனர்ஸ் ப்ளஸ் நிறைய கம்யூனிட்டிகளும் சேர்ந்து இந்த பைக் ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. ஸோ போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஒரு பெரிய விளாகர் மிஸ்டர் அருணாச்சலம், அவர் வந்திருக்காரு தஞ்சாவூர்லேருந்து. அவர் ஃப்ரெண்டும் கூட வந்திருக்காரு, வணக்கம் சொல்லிடுங்க ரெண்டு பேரும். ஸோ இங்கே சூப்பர் பைக் ஷோ இருக்குது, வாங்க சொன்னானே தம்பி ஓடோடி வந்துட்டாப்புல. ஸோ உள்ளே போயிட்டு, ஸோ இதுதான் மோரே சிட்டி வெளியே பார்த்திங்களா. ஸோ என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக சின்ன தண்ணிலாம் போட்டு, ரெண்டு பெண்கள் இடுப்புலேருந்து தண்ணி உழுவுற மாதிரி செம்மையாக போட்டிருக்காங்க. ஆடே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகி நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக இது பெரிய ஒரு கம்யூனிட்டிங்க. ஸோ வீடு இந்த மாதிரி பார்த்திங்களா, மார்க்கெட்டிங் சைட் இருக்கும். இது வந்து ஹால், ஏதோ பெருசாக ஷாப்பிங் ஹால் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க, செம்ம பெருசாக இருக்குல்ல. எல்லாம் கம்ப்ளீட் ஆனால் ஒரு ஃபுல் வியூ பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் இந்த டவுன்ஷிப்பு. ஸோ உள்ளே வரவங்க வந்து சப்போஸ் காரு வண்டி இல்லாதவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாரியஸ் சிட்டி ஷட்டில் பஸ் சர்வீஸ் மாதிரி வச்சுருக்காங்க, இது பார்த்திங்களா சின்ன வேனு. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா எவ்ரி ஹாஃப் அன் அவர் வந்து இது உள்ளே போயிட்டு விட்டுட்டு ரெண்டு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டேக் டர்ன்ஸ் பண்ணி ஷட்டில் பஸ் மாதிரி ட்ராவல் ஆகுது, நல்ல ஒரு விஷயம்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி ஷட்டில் பஸ்லாம் ஒரு நல்ல ஐடியா. வேலைக்கு போகிறவங்க இருக்கட்டும், புதுசாக வரவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்லைங்க, உள்ள ஸ்கூல்லாம் இருக்குங்க, குளோபல் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அப்பா திருச்சியில் இதுதான் ஒரு பெரிய டவுன்ஷிப்னு நினைக்கிறேன். எத்தனை வீடு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டும் எப்பாடி. மங்களா வீடு, இங்கே ஒரு பங்களாவே போது பாரு அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குற வீடெல்லாம் செம்ம பெருசாக இருக்குங்க. ஆஹா, ஸோ இந்த சூப்பர் பைக் ஷோ பற்றி சொல்லணும்னா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா வகையான பிராண்ட், அதாவது கவாசக்கி, ஹொண்டா, கவாசக்கி, பெனலி, டுக்காட்டி, பிஎம்டபிள்யூ, எல்லாமே வந்து சூப்பர் பைக்கில் என்னென்ன பைக் நம்ம ரொம்ப ரேராக ரோட்டில் பார்ப்போமோ அத்தனை வண்டியும் வந்து இங்கே இருக்குது. கூட்டத்தில் எத்தனை கண் இருந்தான்னு, எல்லா கண்ணும் நம்ப மேலே தான். நம்பனா நான் இல்லைங்க, விக்ரம். க்ரௌடை நெருங்கும்போது அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம தான். ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம மேலே இருக்கும்போது அந்த ஃபீலே தனிங்க. கைஸ், இதான் நான் சொன்னதை, இந்த மாரியாஸ் சிட்டியோட ஒரு சின்ன ஆடிட்டோரியம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மாரியாஸ் கிளாரியான் என்டர்டெயின்மெண்ட் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆடிஷன், பைக் ஷோஸ், நிறையா நம்மளுக்கு பர்சனலாக ஏதாவது ஷோ எக்ஸிபிஷன் நடத்தணும்னா இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. சுற்றி பாருங்கள் என்னென்ன வண்டிகள், என்னென்ன கார்கள், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் டோர் நிற்கிது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து டெஸ்ட் டிரைவுக்காக ஆள் வச்சுருக்காங்க. ஸோ தலைவர் வந்து இது ஹார்லியா ப்ரோ? சூப்பர், ஹார்லி 440 வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் செம்ம ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த ப்ரோ நினைக்கிறேன், செம்ம ஹைட்டாக இருக்குது. இதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். தம்பி வந்து இதெல்லாம் வந்து வாங்குகிற பிளான்ஸில் தான் இருக்காப்புல ஆக்சுவலி. ஸோ இது பாருங்கள், எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ். இங்கே ரெண்டு வண்டியை காணும்,
எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவ்வளவு. அது ஹொண்டா சிபி என்னது 300F, அதுவும் இது வந்து பாக்கெட் ராக்கெட்னு சொல்லுவாங்க இந்த வண்டியை. பிச்சுக்கிட்டு போவோம், ஆனால் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க. ரொம்ப வேல்யூவான வண்டி ஹொண்டாவோட என்ஜின், ரொம்ப தரமான என்ஜின் ஹொண்டா இன் யமஹா. தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா இது பாருங்கள் ட்ரைம் 400. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு ரீசன் க்ரஷ். அண்டு நம்ம புது ஹிமாலயன் இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து வெறும் ஷோ தான், இதெல்லாம் வெறும் டெஸ்ட் ட்ரைவ் தான். உள்ளே தான் மெயின் பிக்சரே இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்டு நம்ம வண்டி பெனிலியோட ஒரு இன்னொரு பார்ட்டான மௌரினி இங்கே நிற்குது. ஸோ இந்த வண்டியை தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம். இவர் தான் நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணுவார். நம்ம வண்டி எப்போ போய் கொடுத்தாலும் கரெக்டாக டைமுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒரே ஆள் இவர் தான். ரொம்ப நன்றி. இவரை வந்து இப்போ நீ வந்து ஷோரூமில் இருக்க வேணா, இங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து இப்போது இந்த வண்டி சப்போஸ் யாராவது வாங்கினோன்னா இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. வண்டி வந்து இப்போ 750,000 என்னமோ சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இதோட ப்ரைஸ் 1.5 lakhs கம்மி பண்ணி விற்கிறாங்க. மோட்டோ மோரினி பார்த்தால தெரியும், எஸ்கேப். ஸோ இதோட சாவி இல்லையா? சரி, இது இப்படி ஃபுல் TFT ஸ்க்ரீனு, செம்மையாக இருக்கும் அது. அண்டு உள்ளே வாங்க. நம்மளோட மெயின் திங் இதுதான். எவ்வளோ சூப்பர் பைக் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எல்லோரும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் மெயின்லி நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து இந்த H2R தான். எப்படி இருக்குது பாருங்கள், சின்ன பையன் வந்து இன்னும் பார்க்குறான் ஃபுல்லாகவே பாருங்கள். நிஞ்சா இது வந்து Z900, அடுத்தது வந்து 800, 900, எல்லாம் அடுத்தடுத்த வெர்ஷன். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வருஷம் அதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் 850 ட்ரைம், 850. இதெல்லாம் சில வண்டி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் ரோட்ஸில். அதில் வந்து நடுவில் நிற்கிது பார்த்தீங்களா, நடுவில் நம்ம தலைவன் நிற்கிறான். நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். தலைவனை வந்து பிஞ்சறதுக்கு யாருமே இல்லை. தலைவன் சென்டரில் நின்றுதான் நடுவில் வந்து என்ன தான் வண்டி நின்னாலும் சென்டரில் யார் நிற்கிறா பார்த்தியா இல்லையா? அதான் மேட்ரு, செம்மையாக இருக்குது. எல்லா வண்டியும் தூக்கி போட்டு சாப்பிட்றது. அந்த கலருக்கும் அந்த கெத்துக்கும் தலைவன் வேறு ரகத்தில் இருக்கான். ஏன்னா அங்கே ஒரு சூப்பர் காரை வச்சுருக்காங்க, பென்ட்லி. பென்ட்லி ஆரஞ்சு கலர் கார் மாதிரி வச்சுருக்காங்க. பார்ப்போம், உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம், என்னென்ன வண்டி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நிஞ்சா XZX4R. இது ஆக்சுவலாக இது 400cc, பட் இன்லைன் 4 என்ஜின் இது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs. இது நம்ம யூஸ்வலாக ரோட்டில் பார்க்கலாம், இந்த வண்டி கூட ஆக்சுவலாக பார்க்கலாம். நிஞ்சா 300 ப்ளஸ் இந்த XZX4R பார்க்கலாம். சூப்பராக இருக்கலாம் இந்த கலரு. அண்டு வாங்க உட்காந்து பார்ப்போம். கன்சோல்னால் செம்மையாக இருக்குது. போடி, ஆஹா, ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக இருக்குங்க. தேங்க்யூ, சாவியும் கொடுத்துட்டாரு. இது பாருங்கள் டிஜிட்டல் கன்சோலை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கின் அப்படியே ஒரு லோகோ, நியூட்ரல் ப்ளஸ் டாக்கோமீட்டர்லாம் பக்காவாக இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய மோடு இருக்குது இதில், பரவாயில்லையே. லேப்பு, ரைட் மோடு எல்லாம் இருக்குது. சரி, இப்போ கரண்ட்டாக ஸ்போர்ட் மோடில் இருக்குது. உட்காறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்ன நம்ம வண்டியில் உட்காந்துட்டு இதில் உட்காரும் போது குட்டியாக இருக்குது. சாவியை கொடுத்துரும், ரொம்ப தேங்க்யூ. ஆனால் இதே மாதிரி உள்ளே இருக்கிற வண்டிலாம் வந்து நம்ம அவ்வளோவா பக்கத்தில் நின்று பார்க்கலாம், பட் நம்ம ஓட்டி பார்க்க முடியாது. ஸோ நம்ம உங்களுக்கு நான் பக்கத்தில் போயிட்டு என்னென்ன வண்டி இருக்குது அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு நான் போய் காமிக்கிறேன். அப்பா இதெல்லாம் பாருங்கள், Z900, இதுவும் Z900, நிஞ்சா, இது Z800, டைகர் ட்ரைம்ப்பு, இது 850cc. அது ஆக்சுவலாக இந்த வண்டிலாம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல, ஹைவே டூரிங்க்கு ஏற்ற வண்டி. அண்ட் இந்த பேட்டர்ன் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போகலன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்கும். அண்டு நம்ம குருண்ணா வச்சுருக்க வண்டி. கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் எனக்கு தம்பி இந்தாடா இந்த பைல்வானை எடுத்துகிட்டு போகன்னு சொல்லிடுவார். செம்மையாக இருக்கும், அருமையான வண்டி. நம்ம தலை அஜித் வச்சுருக்கிற வண்டி. எவ்வளோ க்யூட்டாக செட்டப் பண்ணியிருக்கான் பாருங்கள், செம்மையாக இருக்குது.
இந்த வண்டியோட மெயின் திங்கை பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் பேலன்ஸ் தான். என் பெனிலியில் கூட வண்டி சாயும். இதில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் சாய்ச்சாலும் வண்டி வந்து அந்த வெயிட் பேலன்ஸிங் செம்மையாக இருக்கும். அவ்வளோ ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கழித்து இந்த வண்டி விட்டுருக்காங்க. அண்ட் நம்ம கண்ணுக்கு ஒரே தலைவன் நம்ம ஆர்&டி 350 தான். எவ்வளோ பல பலன் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கோஸ்ட் ரைடர் வண்டி மாதிரி ஃபுல் க்ரோம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆர்&டி 350யை செம்ம ஒர்க்குங்க. இங்கே பாருங்கள், ஆஹா, டார்க் இண்டக்ஷனோட வந்த ஒரே வண்டி நம்ம ஆர்&டி 350 தான். இப்போ உள்ள லேட்டஸ்ட் என்ஜின் கூட போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரே என்ஜின் நம்ம ஆர&டி 350 தான். ஆஹா, யாராவது ஆர்&டி 350 லவர்ஸ் இருந்தீங்கன்னா ஐ லவ் ஆர&டி 350ன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வேற லெவலில் இருக்குங்க வண்டி. இங்கே பாருங்க, அந்த பிரேக் டியூப்லலாம் அழகாக அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க, கம்பி ப்ரொடக்ஷன் மாதிரி செம்மையாக இருக்குல்ல. இந்த வண்டிக்கு இல்லாத ரசிகரே கிடையாது. இந்த ஹெட்லைட்டுக்கு மயங்காத ஆளுங்களே கிடையாது. இருக்கிற ஃபிகர்லேயே சூப்பரான ஃபிகர் வந்தாங்க. விண்டேஜ் ஃபிகர் வேறு லெவலில் இருக்குது. இது Z900. இது நல்லா அந்த ரேடியம் ஸ்டிக்கர்ஸ்லாம் அடித்து வச்சுருக்காங்க. பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்த்தாலே தெரியல. பயங்கரமான கலெக்ஷனுங்க, எல்லாமே சின்ன சின்ன ஸ்லைட் மாடிஃபிகேஷன், நல்லா மெயின்டைன் பண்ண வண்டிகன். அண்டு இதை பாருங்கள், நம்ம தலைவன் 1000cc பைக், 1360. ஹாய் பூசா. அண்ட் இந்த வண்டி வேறு லெவல் வண்டிங்க. இதெல்லாம் இதெல்லாம் கப்பல். நம்ம ஹைவேல ஓட்டும் போது இதெல்லாம் வந்து ஒரு கப்பல். அண்டு தலை தோனி வச்சுருக்கிற வண்டி. இந்த வண்டி தான் நீங்கள் ரோட்டில் அவ்வளோ பார்க்கவே முடியாது, சுத்தமாக பார்க்க முடியாது. H2R ஒரு பறக்கிற ஜெட்டு, பறக்கிற ஜெட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அதுக்கு டஃப் கொடுத்த ஒரே வண்டி இதுதான் H2R. வேறு லெவல் இன்ஜின். இதெல்லாம் வந்து நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த சவுண்டை வந்து த்ராட்லிங் பண்ணி அழுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஓனர்ஸ், ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ். இன்ஜினை ரெஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே கேதர் பண்ண மக்களுக்காக வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டியும் காமிச்சாங்க. நேரில் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட முடியாட்டியும் அதை நேரில் பார்த்து அனுபவப்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும்னு சொல்லலாம். இங்கே போகிற மூணு வண்டியுமே ஒரு பீஸ்ட்டுங்க. காட்டுக்கு சிங்கந்தான் ராஜான்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊர் ரோட்டில் இதுதாங்க ராஜா. டயரை பார்த்துங்க, நம்ம மண்டை சைஸ். என் மண்டைக்கு வரும்பொழுது இந்த சைஸு. இதெல்லாம் ஒரு டயரை விற்கணும்னா நம்ம ஒரு கிட்னி விற்று தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத வண்டி, ரொம்ப ரேரான பீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்துகிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் இதை நடத்தினவங்க. அது யார்? மோரேஸ் சிட்டி, திருச்சிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்போ. ஸோ இவங்களுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதுதான் அந்த மெயின் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. அண்ட் இந்த வண்டி நிறைய பேருக்கு ஒரு கனவாக கூட இருக்கும். Z900 அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதோட ஒரே என்ஜின் Z900 செமையாக இருக்குது. ஒரு க்ரூசர் டைப் மாடல் இது. அந்த பார்த்தீங்களா, நடுவில் அலாம் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பீடோமீட்டருக்கு நான் ஒரு ஃபேனுங்க, பயங்கர ஃபேன் தான். சூப்பரான வண்டி. அண்ட் இங்கே நிற்கிற ஒரே கார் பென்ட்லி கார். இது என்ன மாடல்னு தெரியல, பென்ட்லியில். அண்ட் இங்கே பாருங்கள், டுகாட்டி தரமாக இருக்குது. எல்லாமே சூப்பரான மெயின்டைன் பண்ண வண்டி. எல்லாம் வேறு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. எல்லாமே TN45, சில வண்டி சென்னை, கோயம்புத்தூர். ஸோ எல்லாமே மிக்ஸ்டப்பாக வந்து இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு போயிருக்காங்க. பயங்கரமாக இருக்கல அந்த காரு. பா இந்த லோகோவே பாருங்கள், அப்படியே பல 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 நின்னுது. இந்த காரோட இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல் ஆரஞ்ச். வெளியே என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் உள்ள. சொகுசு கார், சொகுசு கார்ன்றாங்களே, அதோட அருமை இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள், ஆஹா,
நானும் இந்த வண்டி பேரை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். அதை பென்ட்லின் மட்டும் போட்டிருக்காங்க, வண்டி பேர் என்னன்னு தெரிலன்னு. அதுக்கப்புறம் அந்த சீட்டில் பார்க்குறேன், சீட்டில் போட்டிருக்காங்க பேர் ஸ்பீடுன்னு. அதுக்கப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், வருது வண்டி பேர் வந்து எங்கேயும் லோகோ போடாமல் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வெறும் சீட்லையும் சைடுக்கு கீழே போட்டிருக்காங்க. பேர் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, பென்ட்லி அது போதும் அவ்வளோதான். இது பாருங்கள் அந்த சீட் ரிக்ளைனிங்லாம் பாருங்கள், சைட்டில் ஆட்டோமேட்டிக் சுவிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா சுவிட்சு. இப்போ இது அமுக்குனா பேக் அண்ட் ஃபோர்ட் வந்து இது போகும் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன்ஸ் ஆக்சுவலாக ஃபோர் சீட்ரு, ஸோ ஒரே கதவு தான் இருக்குது. நம்ம உள்ளே போகணுன்னா இதை திறந்துட்டு இந்த பட்டன் அமுக்கிட்டனா இதை மடங்கிக்கும், உள்ளே ஏறிக்கலாம். இறங்கும் போதும் அதே தான், பட்டன் அமுக்கிட்டா மடங்கிக்கும், வெளியே இறங்கிக்கலாம். ஏன்னா டூ டோர் வண்டினால் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதுவே நம்ம ஊர் வண்டினா கீழே இழுத்து மடக்கி உள்ளே நுழையிறதுக்குள்ளேயும் மட நிலங்கிறோம். செம்மையாக இருக்குங்க, சொகுசு கார் சொகுசு காருங்கிறீங்களா, இதுதான் சொகுசு கார். வேற லெவலில் இருக்குது, ஃபுல்லாக ஃபுல் லெதர் ஸ்டிச்சு, எல்லாம் ஃபுல் லெதரு. இதுக்கே பல கோடி ஆயிருக்கும் உங்களுக்கு, வேற லெவலில் இருக்குது. வண்டிக்கு முக்கியமான விஷயமே அந்த கலர் தான். பல பலன் இருந்தாலே வண்டி பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களே, சூப்பராக இருக்குது. யார் ஓனர் தெரில, அப்படி ஒரு வாழ்த்துக்களை போட்டுடலாம். இங்கே இருக்கிற எல்லா வண்டிக்கும் ஒரு ஓனர் நிற்கிறாங்க. சுற்றி சுற்றி உட்காந்துருக்கிற பல பேர் இங்கே ஓனர் தான். எல்லாமே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்று ஃபுல்லாக இங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டு போயிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதான் மேட்ரு. இவங்க பெருமையெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஷோவில் வைக்க சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ரௌட் மூமெண்ட்டே சொல்லலாம். அதாவது தூரத்தில் நிப்பாட்டி இருந்த என்னோடய வண்டியை ரெக்கனைஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வண்டியை இங்கே வைங்க, எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த ஷோவோட நடத்துனருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவ்வளோ பேர் என் வண்டியை ரெக்கனைஸ் பண்ணாங்க, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சும்மா நின்றுட்டு இருந்தேன். என்ன இந்த விழாவை நடத்துகிற ஒரு ஆர்கனைசர், ஸோ அவர் தான் அந்த மெயினாக நடத்துகிறாரு. அவர் தான் சொல்ல ஒன் டே ஃபங்க்ஷன் தான், தயவு செஞ்சு உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே நிப்பாட்டுங்க, எல்லோரும் பார்க்கட்டும்னு சொன்னார். ஸோ என் வண்டியை எடுத்துகிட்டு உள்ளே நிப்பாட்டி விக்ரம. இந்த கூட்டத்தோடு பார்க்கும்போது அதோட விஷயமே தனிங்க. பாருங்கள் பையன் எப்படி தெரியுதான்னு பாருங்கள். பரவாயில்ல, இதே ஒரு வண்டியாக மதித்து உள்ளே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நம்மளும் ஒரு பிராண்டு தான் பார்த்துக்கங்க. வெளியே நம்ம தம்பிக்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் தான். ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் இருக்குது, கொரில்லா இருக்குது. இது வந்து மேவரிக் 440, ஆக்சுவலாக ஹீரோன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. இதோ மேவரிக் 440 அண்ட் ஹார்லி டேவிட்ஸனில் அந்த 440 இருக்குல்ல ஸ்கிராம்பிள், அது CV300R அண்ட் SD அட்வென்ச்சர், ஜாவா, MT03 அண்ட் R3 எல்லாம் நிற்குது. வெளியே பார்த்தீங்கன்னா GS 310 GS அண்ட் GS அட்வென்ச்சர் ரெண்டுமே நிற்குது. ஸோ இது இங்கே நிற்கிறது பார்த்தீங்களா, இது எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தான். அதில் பாதி வண்டி காணும், எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கு. அது பாருங்க ஹிமாலயன் ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குங்க வந்ததுக்கு. சரியான ஷோ எப்படி இருந்துச்சுடா? கொடுத்துனேன் நல்லா அச்சுட்டுலாம் வந்துட்டு வேறு மாதிரி. நானும் ஒரு நாள் நினச்சேன் உட்காந்துட்டேன், வேறு மாதிரி இருக்குது. சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வண்டி வந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எல்லோரும் அந்தந்த ஓனர்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி உரும்பி ட்ராக் ரேஸ்லாம் வச்சு பார்த்தாங்க. ஏன்னா இது வந்து ஓப்பன் டவுன்ஷிப்பு, ஸோ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ராக் ரேஸ் அந்த சவுண்டுக்காகவே நிறைய பேர் நின்று வீடியோ எடுத்து அவ்வளோ க்ரௌடு. இப்போ மணி மத்தியானனால எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு 1 hour ஆளுங்க வருவாங்க. பைக்ஸ் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்களா காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு கார் நிற்குது, பார்ஷு. நம்ம ஊர் TN49 இங்கே டைகன் நிற்குது அண்டு ஹைலக்ஸு. ஸோ 2-3 BMWs எல்லாம் வரிசையாக நின்றுச்சு, எல்லாம் அவங்கவுங்க பிரேக் எடுக்க போயிருக்காங்க. ஸோ மேபி இன்னொரு 1 hour திருப்பி இந்த இடம் கூட்டம் கூடும், வேறு லெவலில் ஃபன்னாக இருக்க போது. சூப்பராக இருக்குது. இது 1 day ஈவெண்ட்னால நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க, அதனால தான் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி உங்களுக்கு காமிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் சில வண்டி ரோட்டில் பார்க்க முடியாத வண்டிலாம் இங்கே பார்த்துட்ருக்கேன், பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் ஃபன்னு. திருச்சியில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா வந்து ஆட்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ஸுக்குன்னு இல்லை பெரிய பெரிய பசங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாம் சூப்பர் பைக்ஸ் எல்லாமே வந்து நிற்கிது. கிட்ஸுன்னு வருவாங்க, கிட்ஸுக்கு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு சும்மா நம்மளாக ஒரு பைக் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா கிட்ஸு வந்து எல்லாம் லைக் பண்ணி இப்போ எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
அது போக வந்து பார்த்தோம்னா நம்மள்கிட்ட இப்போ மெயின் நமக்கு என்னென்னா ஒரு 100cc பைக்லேருந்து 1000cc பைக் வரையுமே பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா சீரீஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஏர் ஃபில்டர்லேருந்து அப்புறம் எதுவாக இருந்தாலுமே சேஞ்ச் பண்ணலாம். மோட்டோ கார்னர் நம்ம ஷாப் நேம் மோட்டோ கார்னர் வந்து பார்த்தோம்னா நமக்கு புதுக்கோட்டையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 7 இயர்ஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணிக்கோ திருச்சியில் ஒரு 10 மந்த்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு, பெஸ்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு. இப்போ நம்ம உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி RD 350 தாண்டி ஒரு சின்ன மினியேச்சர் வந்து நம்ம கண்ணுக்கு படுது, க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த பையனை ஓட்டுறியாடா வேணாமா, பெரிய பைக் தான். நம்ம நண்பர் தான் ஒரே ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த பைக்கு யாருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ இல்லையோ நம்ம ஆளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ஒரு 50cc என்ஜினில் வந்து டூ ஸ்ட்ரோக் என்ஜினு, நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ உங்களுக்கு தேவையான பைக் மாடிஃபிகேஷன் என்ன திங்ஸ் பார்ட்ஸ் வாங்கணும் எந்த கிளாரிட்டி பைக் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மோட்டோ கார்னர் அதுக்கு வந்து பிரதர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் போட்டால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நல்ல ஒரு கான்செப்ட் இது, சூப்பராக இருக்குது, சூட்டாக வினேஷர். என்னோட நாள் சூப்பராக போணுச்சு. வாழ்க்கையில் பார்க்க முடியாத பைக்ஸ்லாம் இங்கே நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நண்பா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் செலந்திரன். இது உங்கள் ஃபாலோ ஜாக், சைனிங் ஆஃப்.